ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் ஹைகாம் டெக். இந்த செஷனில் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை ஒரு டேபிளில் இருந்து கெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டைனமிக்கான ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஈஸியாகவே உங்களால் பண்ண முடியும். அதை தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். பேசிக்காக இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டேபிளில் இத்தனாவது காலமில் அண்ட் இத்தனாவது ரோவில் இருக்கிற அந்த இன்டர்செக்ட் வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். 29 அப்படின்ற நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை மல்டிபிள் வேஸில் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிளில் 1, 2, 3, 4, 5 காலமில் இந்த நம்பர் இருக்குது. ஃபைவ்னு எக்ஸாம்பிளுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கீப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 ரோவில் இந்த வேல்யூ இருக்குது. 29 அப்படின்ற வேல்யூ அதையும் கீப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கீப் பண்ணலாம். INDEX ஓப்பன் ப்ராக்கெட் டேபிள் அரே, இந்த டேபிளில் உள்ள டேட்டாவை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரைட், கமா கொடுத்துருங்க. எத்தனாவது ரோவில் உள்ள டேட்டா நமக்கு வேணும்? ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் 6th ரோவில் உள்ள டேட்டா வேணும். 6th மேனுவலாக கூட நாங்கள் கீப் பண்ணலாம், இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக கீப் பண்ணிக்கிறேன். 6th ரோவில் உள்ள டேட்டா நமக்கு தேவைப்படுது. எத்தனாவது காலமில் உள்ள டேட்டா வேணும்? ஸோ மேன்றது 5th காலமில் இருக்குது. ரைட், 5 கீப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 29 டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை மேனுவலாக கீப் பண்ணியிருக்கோம். ரெஃபரன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளை. அதுக்கப்புறம் 6th ரோ அண்ட் 5th காலம்ன்றது மேனுவலாக டைப் பண்ணியிருக்கோம். இது உங்களுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிளில் மேட்ச் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண போகிறோம். இதில் மே அப்படின்றது எத்தனாவது காலமில் இருக்குன்றது நம்ம நம்பராக கீப் பண்ணோம் இல்லையா, இங்கே மேட்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம். MATCH ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ மேயை செலக்ட் பண்ணிவிட்டு கமா லுக்கப் ஆரே வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தானே இந்த மேன்றது இருக்குது. கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுன்றதை நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருக்கோம். பேசிக் லுக்கப் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா 5th பிளேஸில் இருக்கின்ற அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி மேட்ச் ஃபங்க்ஷனை இங்கேயும் யூஸ் பண்ணி 2005 அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணிவிடுங்க. லுக்கப் அரே இது தான் செலக்ட் பண்ணிவிட்டு கமா 0 கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த ரெண்டு அவுட்புட்டும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை இண்டெக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். INDEX ஓப்பன் ப்ராக்கெட் டேபிள் அரே இது தான் செலக்ட் பண்ணணும் கமா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ரோ நம்பர் வந்து 6 கமா காலம் நம்பர் 5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இங்கே வந்து அதே அவுட்புட் வந்திருக்கு. பட் இங்கே மேனுவலாக பண்ணோம், எங்கேன்னு பண்ணியிருக்கோம், மேட்ச் ஃபங்க்ஷனும் இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெவலில் நீங்கள் டைரெக்டாக போட கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட், ஃபார்முலா கீப் பண்ணிடலாம். INDEX ஓப்பன் ப்ராக்கெட் டேபிள் அரே நம்ம இதுவே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு காமா ரோ ஃபைன் பண்ணுறதுக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் இங்கேயே இன்க்ளூட் பண்ணிடலாம். MATCH ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ ரோவில் இது இருக்கு இல்லையா. ஸோ 2005 காமா இந்த இடத்துல லுக் பண்ண போகிறோம் காமா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் 0 போட்டாச்சு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ஃபார்முலா படி ரோ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், காலம் டிஃபைன் பண்ணணும் காமா காலமுக்கு நம்ம மேட்ச் போட போகிறோம். MATCH ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ எங்கே இருக்குது காமா போட்டுக்கோங்க. அரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு காமா போடுங்க. எக்ஸாக்ட் மேட்ச் இங்கேயும் வேணும் 0 போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம கிளியராக முடிச்சிட்டோம். இண்டெக்ஸுடைய ரேஞ்ச் இது, இது ரோவை டிஃபைன் பண்ணுறது, இது காலம் டிஃபைன் பண்ணுறது. ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோமோ அத்தனை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் இல்லையா. ஃபைன், என்டர் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ உங்களுக்கு இங்கேயும் வந்துடும். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷனிங் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வீலுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதை விட அட்வான்ஸான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேவை கண்ட்ரோல் பண்ணாலும் அது ரெலவெண்டான டேட்டாங்க மாறும். அதே மாதிரி 2005 பதிலாக 2007 போட்டால் கூட ரெலவெண்டான டேட்டா டைனமிக்காக மாறிக்கிட்டு இருக்கும். பட் லுக்கப்பில் வீலுக்கப்பில் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட். இண்டெக்ஸ் ஃபார்முலாவையும் மேட்ச் ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸ் எடுங்கன்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. தட் இஸ் அ ரீசன் பிகைன் திஸ் கிளாஸ். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.